பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. சிறப்பான இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய படைப்புகள் எவ்வளவு அருமையானவைகள் என்பதை உணர முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலேசியருக்கு எழுதின நிருபம் 4:2 இப்படியாய் சொல்கிறது. இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்திலே விழித்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதும்போது எழுதுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லும்போது சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்க தன்னுடைய அரசாங்க தேர்வு எழுதும்போது இடைவிடாமல் படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்து அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்படி இடைவிடாமல் படித்து பாஸ் பண்ணுவதனால அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஒரு விளையாட்டு வீரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடைவிடாமல் அவங்க தன்னுடைய விளையாட்டை பயிற்சி செய்து பார்த்தால்தான் அவங்களுடைய விளையாட்டுகளில் மேட்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் உலக வாழ்க்கையில் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு, ஆண்டவரோடு கூட பேசுகிற காரியங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றினும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போ இடைவிடாமல் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உடைய காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இந்த உலக பிரகாரமாக சாதாரணமாகவே ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜில் சீட்டு வாங்கணும், ஸ்கூலில் சீட்டு வாங்கணும், ஒரு வேலை கிடைக்கணும்னா அதற்கென்று பொறுப்பில் இருக்கிறவர்களை அடிக்கடி போய் பார்க்கணும். இடைவிடாமல் அவங்கள போய் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய ஞாபகம் அவங்களுக்கு வரும். உடனே அவங்க நம்முடைய தேவைகளை சந்திப்பாங்க. உலக பிரகாரமாகவே இடைவிடாமல் செஞ்சால் தான் காரியங்கள் நடக்கும்போது, உன்னதமான தேவனிடத்தில் நீங்கள் இடைவிடாமல் ஜபிக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நிறைவேற்றி தர ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இடைவிடாமல் ஜபம் பண்ணுவீங்களா, ஜபிப்பீங்களா? அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வாங்க. ஏதோ ஒரு நாள் தேவைப்படும் போது, நினைக்கும் போது ஜபிக்கிற அனுபவம் இல்லை, இடைவிடாமல் ஜபிக்கணும். தானியேல் அவன் என்ன பண்ணணும், 5 ஜபித்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதே போல் நீங்களும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளாக அவர்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அம்மேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.